ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என கூறிய விடியா திமுக அரசு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏற்கனவே மூடப்பட்ட கடைகளை திறந்து வருவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்ட குடியாத்தம் பகுதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். அரசு கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் முழுமையாக சரியாக நிறைவேற்றவில்லை. இந்த அரசுக்கு வாக்களித்த மக்கள் எதிர்பார்த்து ஏமாந்த நிலையிலே இருக்கின்றது என்பதுதான் உண்மை நிலை. டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று வாக்குறுதிகள் கொடுத்தால் காலப்போக்கிலே மூடக்கூடிய கடைகளெல்லாம் திறக்கக்கூடிய நிலையே இந்த அரசு ஏற்படுத்துகிறது. கஞ்சாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் கஞ்சாவுடைய நடமாட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய தமிழகத்தினுடைய நிலை என்றால் நிச்சயமாக வரும் காலங்களிலே நடைபெறுகின்ற தேர்தலிலே திமுக கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டுவார்கள்.